இன்னைக்கு நாம 44வது பக்கத்தில் உள்ள மொழியை ஆள்வோம் இதில் உள்ள பயிற்சி பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க, அறிந்து பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி ஒரு இலக்கண குறிப்பை கொடுத்துருக்காங்க. இது ஏற்கனவே நீங்கள் படித்தது தான். அதில் என்ன கொடுத்துருக்காங்க, பால் 5 வகைப்படும். அவை ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால் ஆகியவன ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்ததாக பாருங்கள், உயர் திணை அப்படின்னா அதில் என்னென்ன வரும், ஆண்பால் வரும், பெண்பால் வரும், இது தவிர பலர்பால் வரும். இதை நம்ம படிச்சுக்கணும். உயர் திணைனா ஆண்பால், பெண்பால், பலர்பால். ஆண்பால்னா ஒரே ஒரு ஆணை குறிக்கும், பெண்பால்னா ஒரே ஒரு பெண்ணை குறிக்கும். இப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட ஆண்களையோ பெண்களையோ அல்லது ஆண்கள் பெண்களையோ எப்படினாலும் எடுத்துக்கலாம். ஒன்றுக்கு மேற்பட்ட மனிதர்களை நம்ம சொல்லணும்னா அதை எப்படி சொல்லுவோம், பலர்பால் வச்சு தான் சொல்லுவோம். இப்போ ஆண்பாலுக்கு உதாரணமாக உங்களுக்கு மாணவன், செல்வன் ஒரு பேர் ஒரு மாணவனை பற்றி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பாருங்கள், பெண்பாலுக்கு ஆதினி, மாணவி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பலர்பாலுக்கு மாணவர்கள், மக்கள் நிறைய பேரை கொடுத்துட்டாங்க. மாணவன்னா ஒரு ஆள், மாணவர்கள்னா நிறைய பேர். அதே மாதிரி அக்ரிநில ஒன்றை குறிப்பது ஒன்றன்பால், அதாவது ஒரே ஒரு விலங்கையோ ஒரே ஒரு மரத்தையோ அப்படின்னா ஒரு பறவை இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை என்னன்னு சொல்லுவோம், ஒன்றன்பால் அப்படின்னு சொல்லுவோம். அக்ரிநில நம்ம சொல்லும்போது ஒன்றே ஒன்று இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஒன்றன்பால். ஒன்றுக்கு மேலே இருந்துச்சுன்னா அதை வந்து என்னன்னு சொல்லுவோம், பலவின் பால் அப்படின்னு சொல்லுவோம். இதில் பாருங்க, ஒன்றன்பாலுக்கு எடுத்துக்காட்டு ஒரே ஒரு கல், ஒரு பசு, சரியா? இதே இது பலவின் பாலுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, மண்புழுக்கள். மண்புழுனா ஒன்றன்பால், மண்புழுக்கள்னா பலவின் பால். அதே மாதிரி ஒரே ஒரு பசுனா ஒன்றன்பால்னு சொன்னோம், பசுக்கள் அப்படின்னா என்ன ஆயிருது, அது பலவின் பால குறிக்கும். அடுத்ததா இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, இதுக்கான எக்ஸசைஸ் வந்து 45வது பக்கத்தில் தான் கொடுத்துருக்காங்க, சரியா? அதுக்கு முன்னாடி எதிர்பாலுக்குரிய பெயர்களை எழுதுக அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு தலைப்பு கொடுத்து அதுக்கு கீழே 6 கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க, அதாவது சொற்கள் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு நீங்கள் முதல்ல ஆன்சர் எழுதணுமா, சரியா? இதை பாருங்கள், 1வது கேள்வி, மகளிர். இந்த மகளிருக்கு எதிர்பால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் வந்து ஆடவர். மகளிருக்கு ஆப்போசிட் என்னன்னா ஆடவர். அடுத்து அரசன்னா என்ன சொல்லுவோம், அரசி. அடுத்ததா பெண், இதுக்கு எதிர்பால் ஆண். அடுத்ததா மாணவன் அப்படின்னா அதுக்கு எதிர்பால் என்னவா இருக்க முடியும்னா மாணவி. சிறுவன்னா சிறுமின்னு சொல்லுவோம். தோழி அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இதுக்கு எதிர்பால் தோழன். இப்போ அடுத்த பக்கத்துக்கு போகலாம். இதில் தான் அந்த நம்ம ஆண்பால் பெண்பால் படித்தோம் இல்லையா, அதுக்கான குவஸ்டின் இருக்கு. இதில் தலைப்பு என்ன கொடுத்துருக்காங்க, படத்திற்கு பொருத்தமான பாலை எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு சிங்கத்துடைய படம் இருக்குது, இது எத்தனை சிங்கம்னு பார்த்துக்கோங்க, ஒரே ஒரு சிங்கம், அதனால் ஒன்றன் பால் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் ஒரு சிறுவன், அப்போ இது என்னவா இருக்க முடியும், ஆண்பால். இது என்னன்னா ஒரே ஒரு பூ அப்படின்னா இது என்னவா இருக்க முடியும், ஒன்றன் பால். அடுத்ததா பாருங்க, ஒரு சிறுமியுடைய படம் கொடுத்துருக்காங்க இல்லையா, பெண், அப்போ இது வந்து பெண்பால். இங்கே பாருங்க, நிறைய பேர் ஒன்றுக்கு மேற்பட்ட மனிதர்கள் செல்கிறார்கள் இல்லையா, அப்போ இதுக்கு என்ன வரணும், பலர் பால். இங்க ஒரு பூ இல்லை, நிறைய பூக்கள் இருக்குது. ஒரே ஒரு பூ இருந்துச்சுன்னா நம்ம என்னென்னு சொன்னோம், ஒன்றன் பால் அப்படின்னு சொன்னோம். இங்கே நிறைய பூக்கள் இருக்குது, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், பலவின் பால் அப்படின்னு எழுதியிருக்கணும். அடுத்ததா, பிழையை திருத்தி சரியாக எழுதுக அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்காங்க. அதில் எடுத்துக்காட்டு, கண்ணகி சிலம்பு அணிந்தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கண்ணகினா யார், ஒரு பெண் இல்லையா, அப்போ இங்கே அணிந்தாள் தான் வந்திருக்கணும், ஆனால் இங்கே என்ன போட்டிருக்காங்க, அணிந்தான் அப்படின்னு எழுதியிருக்காங்க, இது தவறு. இங்கே அதை சரி பண்ணியிருக்காங்க பாருங்கள், கண்ணகி சிலம்பு அணிந்தாள்
அப்படின்னு சொல்லி மாற்றியிருக்காங்க. இதே மாதிரி இந்த கேள்விகளுக்கு நீங்கள் சரியான ஆன்சர் எழுதணுமா. இப்போ உதாரணத்துக்கு முதல் கேள்வியில் பாருங்கள், கோவலன் சிலம்பு விற்க போனாள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கோவலன்கிறது யாரு? ஒரு ஆண். அப்போ இங்கே என்ன வரணும்? போனான் அப்படின்னு தான் வந்திருக்கணும். அதைத்தான் நான் இப்போ மாற்றி எழுதியிருக்கேன். கோவலன் சிலம்பு விற்க போனான், இப்படி தான் நீங்கள் எழுதியிருக்கணும். அடுத்ததாக ரெண்டாவது பாருங்க, அரசர்கள் நல்லாட்சி செய்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அரசர்கள்னு சொல்லும்போது நிறைய பேர், சரியா? ஆனால் இங்கே ஒரு ஆளை பற்றி சொல்கிற மாதிரி செய்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இது தவறு. என்ன வந்திருக்கணும்? அரசர்கள் நல்லாட்சி செய்தனர் அப்படின்னு வந்திருக்கணும். அடுத்து பாருங்கள் மூன்றாவது, பசு கன்றை ஈன்றன, தப்பு. ஈன்றது, ஏன்னா ஒரே ஒரு பசு தான் கொடுத்துருக்காங்க இல்லையா, அப்போ ஈன்றது அப்படிங்கிறது ஆன்சராக நமக்கு வர முடியும். பசு கன்றை ஈன்றது. நான்காவது, மேகங்கள் சூழ்ந்து கொண்டது, தவறு. மேகங்கள் சூழ்ந்து கொண்டன. அடுத்ததான் ஐந்தாவது, குழலி நடனம் ஆடியது, ரொம்ப ரொம்ப தவறு. குழலி நடனம் ஆடினால் தான் வந்திருக்கணும். அடுத்ததா பாருங்க, கடிதம் எழுதுக அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே நீங்கள் சென்று வந்த சுற்றுலா குறித்து உங்கள் நண்பனுக்கு கடிதம் எழுதுக அப்படின்னு சொல்லி உங்களை ஒரு கடிதம் எழுத சொல்லியிருக்கிறாங்க. அந்த கடிதத்தை நான் இப்போ உங்களுக்கு எழுத போகிறேன். இதில் பாருங்கள், நீங்கள் எழுதும்போது அட்ரஸை வந்து சைடில் இந்த மாதிரி வலது புறத்தில் எழுதிக்கிடணும், சரியா? 23 பெரியார் வீதி கம்மா போட்டுக்கோங்க, சேலம் 3, அப்புறம் டேட்டு. அது கீழே என்ன எழுதியிருக்கேன், நண்பன் அப்படிங்கிறனால ஆர்வியூர் நண்பா, உன் அன்பு நண்பன் எழுதும் கடிதம். நானும் என் குடும்பத்தாரும் மிகுந்த நலத்துடன் இருக்கின்றோம். நீயும் உன் குடும்பத்தாரும் நலமா? எங்கள் பள்ளியில் கடந்த வாரம் மதுரைக்கு சுற்றுலா அழைத்து சென்றார்கள். அங்கு சென்ற அனுபவத்தை உன்னுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். மதுரை என்றால் இனிமை என்பதை பாடநூலில்தான் படித்திருக்கின்றேன். அங்கு சென்ற போதுதான் அந்த இனிமையை உணர்ந்தேன். மதுரை மீனாட்சியம்மன் கோவிலுக்கு சென்றேன். அங்கு எவ்வளவு நுணுக்கமான கலைநுட்பம் தெரியுமா? காண கண்கோடி வேண்டும் நண்பா. குமரகுருபரனின் மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் பாடல்கள் கல்வெட்டுகளில் அங்கு செதுக்கி வைக்கப்பட்டுள்ளன. பின்னர் நாயக்கர் மகாலுக்கு சென்றோம். அங்குள்ள ஒவ்வொரு தூணும் கதைகள் பல சொல். இதில் தூண் பக்கத்தில் ஸ்பேஸ் இருக்குது, அது வேண்டாம், நீங்கள் எழுதும்போது இதை சேர்த்து எழுதிக்கோங்க. அடுத்ததான், அங்குள்ள நாட்டிய அரங்கு மிகவும் பொலிவுடன் உள்ளது. மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் சென்றோம். அங்குள்ள நூலகத்தை கண்டு வியந்து தமிழ்ச்சங்கமே இதுவோ என்று நினைத்தேன். அடுத்த வாரம் நேரில் வரும்போது இன்னும் விளக்கமாக கூறுகின்றேன். அன்புடன் முடிக்கின்றேன். வாழ்க வளமுடன் அப்படின்னு இந்த கடிதம் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இதுதான் எழுதணும் அவசியம் இல்லை. நீங்கள் என்ன உங்கள் நண்பனுக்கு சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்களே எழுதிக்கிடணும். இது ஒரு மாடலுக்கு தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன். அடுத்ததான் என்ன பண்ணியிருக்கணும், யார் நீங்கள் வந்து எழுதுறீங்களோ உங்களுடைய பெயர், அதை நீங்கள் இந்த இடத்துல எழுதியிருக்கணும். இதில் வலது புறத்தில் இப்படிக்கு உயிர் நண்பன் தயக்காதி அப்படின்னு எழுதியிருக்கணும். இதில் உங்களுடைய நேமை நீங்கள் எழுதிக்கிடணும். அடுத்ததான் அட்ரஸ், அதுதான் ஒரே மேல் முகவரி அப்படின்னு சொல்லுவோம். யாருக்கு நீங்கள் அனுப்ப போகிறீங்களோ அவங்களுடைய அட்ரஸ் இதில் எழுதணும். நான் இங்கே வந்து பெருநர் ச தமிழரசு 50 புது காலனி திருச்சி அப்படின்னு எழுதியிருக்கேன். நீங்கள் உங்கள் நண்பனுடைய பெயர் எழுதி அவனுடைய அட்ரஸை இங்கே எழுதணும். அடுத்ததான் மொழியோடு விளையாடு அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க. அதில் என்ன கொடுத்துருக்காங்க, வட்டத்தில் உள்ள எழுத்துக்களை பயன்படுத்தி சொற்களை அமைக்க அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த எழுத்துக்களை பயன்படுத்தி நீங்கள் புதிய சொற்களை உருவாக்கணுமா, அதைத்தான் நான் இப்போ செய்ய போகிறேன். இப்போ முதல் சொல் புதையல், பு தை இல். அதே மாதிரி பாருங்க, இ இல். இந்த ரெண்டு சொல்லும் இங்கே நான் எழுதியிருக்கேன். அதே மாதிரி அடுத்ததா கயல், புயல். இதில் உள்ள எழுத்துக்களை தான் நான் பயன்படுத்திருக்கேன். க இல், பு இல். அதே மாதிரி கடல், தையல் இருக்கு. க ட இல், தை இல். அடுத்ததான்
புல்கள் இதுவும் இதில் இருக்கு பாருங்க, பூ இல் புல் க இல் கல். அதே மாதிரி இல்லை இயல்பு இ இல் லை, இதில் உள்ள எழுத்துக்கள் தான் இயல்பு பாருங்க, இ இல் பு இயல்பு. இந்த எழுத்துக்களை மட்டும்தான் பயன்படுத்தி நீங்கள் என்ன பண்ணணும், இந்த சொற்களை உருவாக்கணும்.